35 30 லேண்ட் டைமென்ஷனில் 3¾ சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸாக இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. 55 நீளத்தில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைஞ்சிருக்கிறனால வீடு பார்க்குறக்கு மிக பிரம்மாண்டமாக தெரியுது. எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி என்ட்ரன்ஸில் 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஒயிட் வித் மெரூன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று சின்ன கேட் நார்மல் யூசேஜுக்கு, இன்னொன்று பெரிய கேட் கார் பார்க்கிங்க்கு. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 22x11. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர் பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 8000 லிட்டர். வீட்டுக்கு இடையில வீட்டை சுத்தியுமே நல்லாவே ஸ்பேஸ் விட்டு இந்த வீட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ வீட்டை சுத்தி ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சவுத் ஈஸ்ட் கார்னர்ல மாடிக்கு போறதுக்கு உண்டான அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே அவுட்டர் டாய்லெட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x4. போர்டோட வாலுக்கு 2x4 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் டபுள் கலர்ல அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. 7x சைஸ்ல டீ குட்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 11x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே வீட்டோட விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டீ குட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் இருக்கிற வால் பேனலிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக உட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து 10x16 சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. பூஜா ரூம் கிழக்கு பார்த்து செட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ரொம்ப அழகான ஸ்டாண்டிங் வாஷ் பேசன் ஃபிட் பண்ணிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேரமூலில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் டைனிங்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சைஸ் 16x10. பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 6x4. ஹெல்த் ஃபாசெட் டவல் ராட் வால் மிக்சர் சவர்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க.
நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மினி பெட்ரூம்ல என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 11x11. இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 2BHK தனி வீடு பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ப்ரைஸ் இடத்தோட சேர்ந்து 60 lakh நெகோஷியபிள். இந்த செகண்ட் மினி பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 11x4 சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ்பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.